நேசத்திற்குரிய நேர்களே வணக்கம் மூன்றாம் உலக போர் தொடர் சொற்பொழிவில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த தொடர் சொற்பொழிவிலே நான் உலக எல்லாம் தொடர்ச்சியாக ஒரு தொடர்கதை போல் உங்களுக்கு சொல்லி வருகின்றேன் அதிலும் குறிப்பாக அண்மை காலத்திலே யூதர்களின் வரலாறு குறித்து தான் பேசி வருகிறேன் கடந்த பதிவுகளெல்லாம் நீங்கள் காண்பதற்கு வசதியாக அதனுடைய இணைப்புகள் இதற்கு கீழாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அவற்றையும் நீங்கள் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் சந்திப்போம் தமிழ் திரைப்படத்திலே ஒரு வசனம் உண்டு கடவுள் உண்டு என்று சொல்பவனை நம்பலாம் கடவுள் இல்லை என்று சொல்பவனை கூட நம்பலாம் ஆனால் நான் தான் கடவுள் என்று சொல்பவனை நம்பவே நம்பாதே என்று ஒரு தமிழ் திரைப்படத்திலே ஒரு வசனம் உண்டு இப்படியாப்பட்ட ஒரு அனுபவம் உலக வரலாற்றிலே எல்லா இனங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் பொதுவான ஒரு அனுபவம் தான் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் யூதர்களுக்கு கிடைத்தது உலக வரலாற்றிலே முதல் பதினாறு நூற்றாண்டுகள் உலகத்தினுடைய பல நாடுகளிலும் சிதறுண்டு சிக்கி திணறி தவித்து தங்கள் வாழ்க்கையை மேற்கொண்டிருந்த யூதர்கள் துருக்கி சுல்தானுடைய காலகட்டத்திலே ஜெருசலத்திலே பாலசீனத்திலே அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஒரு காலகட்டம் அந்த பதினாறாவது நூற்றாண்டிலே தான் இந்த யூதர்கள் மத்தியிலே திடீரென்று ஒரு இருபத்தி வயது இளைஞர் நான் இறை தூதர் என்று தன்னைத்தானே அவர் அறிவித்து கொண்டார் அவரது பெயர் இஜ்வி என்பதாகும் அவர் தன்னை இறை தூதர் என்று அறிவித்தவுடன் யூதர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு திகைப்பும் குழப்பமும் ஏற்பட்டுவிட்டது ஏனென்று சொன்னால் இன்னொரு இறை தூதர் வருவார் என்பது யூத மதத்தினுடைய ஒரு பொதுவான நம்பிக்கை ஆனால் அது யார் அந்த இறை தூதர் என்பதை கண்டறிவதிலே அவர்களுக்குள் நிறைய குழப்பம் வருது இந்த குழப்பத்திலே தான் அவர்கள் இயேசுநாதரை அடையாளம் காணாமல் விட்டுவிட்டார்கள் கடைசியிலே கிறிஸ்துவ சமயம் யூதர்களுக்கு எதிரான ஒரு சமயமாக மாறிவிட்டது இதையெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோமே பார்த்துருக்குறோமே போலத்தான் அரேபியர்கள் மத்தியிலே முகமது நபி ஒரு இறை தூதராக தோன்றிய போது அவரையும் இவர்கள் முழு மனதோடு ஏற்க தவறிவிட்டார்கள் பிற்காலத்திலே இதே அரேபியர்கள் இஸ்லாமியர்கள் இந்த யூத சமுதாயத்திற்கு எதிராக நின்று கொண்டிருந்த வரலாற்று செய்திகளையும் பார்க்கிறோம் இப்படி இறை தூதர்கள் என்று வரக்கூடியவர்களையெல்லாம் யூதர்கள் அடையாளம் காண தவறிவிட்டதால் இவர்கள் பல இடங்களிலே பலரது எதிர்ப்புகளை சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்தார்கள் இப்போதும் அதேபோல் இஜ்வி என்று சொல்லக்கூடிய ஒரு இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் நான் ஒரு இறை தூதர் என்னுடைய கனவிலே தேவதூதன் தோன்றினார் அந்த தேவதூதன் நீ யூதர்களுக்கெல்லாம் தலைவன் நீதான் தான் யூதர்களை எல்லாம் வழிநடத்த வேண்டும் என்று சொன்னான் இப்படி அந்த இஜ்வி தனக்கு தானே அறிவித்து கொண்ட போது சுற்றியிருந்த எல்லா யூதர்களுமே திகைத்து கொண்டிருந்தார்கள் கொஞ்சம் பேர் இந்த இஜ்வியை இறை தூதராக ஏற்றுக்கொண்டு வேக வேகமாக அவர் பின்னால் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இந்த இஜ்வியினுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே சென்றது இந்த இஜ்வியை யூத குருமார்கள் சபை ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்த்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஒரு புறத்திலே இன்னொரு புறத்திலே பொதுமக்கள் இந்த இஜ்வி என்ன செய்கிறார் என்பதை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார்கள் இந்த வேடிக்கை பார்க்க திரண்ட கூட்டத்தை வேகமாக தன் பக்கம் இழுப்பதற்கான எல்லா உத்திகளையும் மிக கவனமாக இஜ்வி செய்து கொண்டிருந்தார் அதிலே உரியிதான் அந்த எவ் என்று சொல்லக்கூடிய யூத கடவுளுடைய பெயர் இந்த யூத கடவுளுடைய பெயரை தோரா என்கின்ற அவர்களது புனித நூலிலே நாம் பார்க்க முடிகிறது இந்த எவ் என்கின்ற பெயரை யூத குருமார்களை உச்சரிப்பதற்கு மிக மிக தயங்குவார்கள் மிகவும் பயப்படுவார்கள் அச்சப்படுவார்கள் அந்த அளவிற்கு புனிதம் நிறைந்த அந்த எவ் என்கின்ற அந்த பெயரை இந்த எஜ்வி என்று சொல்லக்கூடிய இந்த புதிதாக புறப்பட்டு வந்திருக்கிறாரே ஒரு இறை தூதர் இவர் மிக அனாசியமாக பயன்படுத்த ஆரம்பித்தார் எதற்கெடுத்தாலும் இவர் எவ் என்று சொல்வதும் இந்த எவ் என்கின்ற பெயரை மிக சர்வசாதாரணமாக பழங்குவதும் இதை பார்த்து கொண்டிருந்த யூதர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த இளைஞன் எவ்வளவு துணிச்சலாக அதை எவ்வள்கின்ற பெயரை பயன்படுத்துகிறான் நமது கடவுளின் பெயரை உச்சரிக்கிறான் எனவே இவன் இறை தூதனாகத்தான் இருக்க முடியும் என்று அங்கே இருந்த யூதர்கள் எல்லோரும் நம்ப ஆரம்பித்தார்கள் நாளுக்கு நாள் இஜ்வியினுடைய பெயரும் புகழும் அந்த யூத கூட்டத்திலே பரவ ஆரம்பித்து கொண்டே இருந்தது இவர் இதற்கும் மேலாக ஒரு படி சென்று என்ன செய்தார் தெரியுமா நீங்கள் அந்த சாலமோன் கட்டிய ஆலயத்தை இடிக்கப்பட்ட அந்த நாளை நீங்கள் கொண்டாடி வருகிறீர்களே இனிமேல் நீங்கள் அதை கொண்டாடக்கூடாது அதற்கு பதிலாக உங்கள் மத்தியிலே பிறந்துள்ள இறை என்னுடைய பிறந்த நாளைத்தான் நீங்கள் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று அவர் கட்டளை பிறப்பித்தார் அவர் கட்டளையை அங்கே இருந்த யூதர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அவரது பிறந்த நாளை வேறு கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் இதையும் தாண்டி ஒருபடி அவர் மேலே சென்று தோரா என்று சொல்லக்கூடிய அவர்களது புனித நூலை அவர் திருமணம் செய்து கொண்டார் அது ஒரு விதமான சடகு யூத சடகு அந்த புனித நூலாகிய அந்த தோராவை எவன் ஒருவன் திருமணம் செய்து கொள்கிறானோ அவன் முழுமையாக இல்லற வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஒரு யூத துறவியாக மாறிவிட்டான் என்பதனுடைய பொருள்தான் அந்த தோரா என்கின்ற புனித நூலை திருமணம் செய்து கொள்வது இதையும் மிகச் சாதாரணமாக அங்கே உள்ள யாரும் செய்துவிட முடியாது ஆனால் இந்த இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் இஜ்வி மிக சாதாரணமாக அந்த தோராவை திருமணம் செய்து கொண்டு தன்னை ஒரு யூத துறவி என்று அவர் பிரகடனப்படுத்திவிட்டார் எனவே இந்த இஜ்வினுடைய புகழ் மேலும் அந்த யூதர்கள் வட்டாரத்திலே பரவிக்கொண்டே இருந்தது தனக்கு இருந்த அந்த செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு இந்த இஜ்வி என்ன செய்தார் பல நாடுகளுக்கு பயணம் செய்ய ஆரம்பித்தார் அவர் எந்த நாட்டிற்கு பயணம் செய்தாலும் அந்த நாட்டிலே இருந்த யூதர்களெல்லாம் ஒரு புதிய இறை நமது நாட்டிற்கு வந்து விட்டார் என்று அவரை வரவேற்க தயாராக இருந்தனர் அவர் தங்கள் வீட்டிற்கு வரமாட்டாரா என்று காத்து கிடந்தனர் அவர் ஏதாவது சில யூத வீடுகளுக்கு விஜயம் செய்வதும் அந்த அப்படி விஜயம் செய்து அந்த வீடு அந்த தெருவிலேயே மிக புனிதம் வாய்ந்த ஒரு வீடு என்று கருதப்படுவதும் இப்படியாப்பட்ட காரியங்கள் எல்லாம் அங்கே நடந்து கொண்டிருந்தது இந்த இஜ்வி ஒரு இறை தூதராக கிட்டத்தட்ட ஒரு இறைவனாகவே யூதர்களால் பார்க்கப்பட்டார் பல நாடுகளுக்கும் அவர் சுற்றி வந்து மக்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை அள்ளி அள்ளி வழங்கி கொண்டிருந்தார் இந்த காலகட்டத்திலே தான் அவர் திடீரென்று என்று வித்தியாசமான ஒரு நகைச்சுவையை செய்தார் அதை யூத மக்கள் வெகுவாக ஏற்றுக்கொண்டாலும் ஆட்சி செய்து கொண்டிருந்த சுல்தானால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ன செய்தார் தெரியுமா மக்கள் மத்தியிலே உரையாற்றி கொண்டிருந்த இந்த இஜ்வி திடீரென்று என்று ஒரு நாள் மக்கள் மத்தியிலே ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறாவது வருடத்திலே நான் ஜெருசலேம் நகரத்திற்குள் ஒரு சிங்கத்தின் மீது ஏறி அமர்ந்து செல்வேன் நான் அப்படி செல்கிற பொழுது ஜெருசலேம் நகரம் நம்முடையதாக இருக்கும் என்று அவர் திடீரென சொல்லிவிட்டார் இது மிகப்பெரிய மகிழ்ச்சியை யூதர்களுக்கு கொடுத்தாலும் அந்த ஜெருசலத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த துருக்கி சுல்தானுக்கு எப்படி மகிழ்ச்சியை கொடுக்கும் நமது ஆளுமைக்கு உட்பட்டிருந்த ஜெருசலத்தை இவர்கள் தங்கள் பூமி என்று யூதர்கள் எப்படி அறிவிக்க முடியும் அதை நாம் பார்த்து கொண்டிருப்பதா என்று அவர் சிந்திக்க ஆரம்பித்தார் உடனடியாக சுல்தான் ஒரு படையை அனுப்பி இந்த இஜ்வி எங்கே இருந்தாலும் போய் தூக்கி வாருங்கள் என்று ஆணை பிறப்பித்து விட்டார் இந்த படை வேகமாக சென்றது யூதர்கள் எல்லாம் என்ன நடக்கப் போகுதோ தெரியவில்லையே என்று அச்சத்தோடு பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் நிலைமை நேர் தலைகளாக மாறியது படையை பார்த்தவுடன் இஜ்வி எந்த எதிர்ப்பும் காட்டாமல் சரணடைந்து விட்டார் சரணடைந்தவரை கைது செய்து உடனடியாக துருக்கி சுல்தான் முன்னால் கொண்டு போய் நிறுத்தினார்கள் துருக்கி சுல்தான் இந்த இஜ்விக்கு இரண்டே இரண்டு வாய்ப்பைத்தான் கொடுத்தார் ஒன்று உனக்கு இப்போது மரண தண்டனை விதிக்கப்படும் உனது மரணத்தை நீ ஏற்றுக்கொள் அல்லது நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் எதை நீ ஏற்றுக்கொள்ளப் போகிறாய் என்று இஜ்வி முன்னால் இப்படி இரண்டே இரண்டு சந்தர்ப்பங்களை துருக்கி சுல்தான் கொடுத்தார் இந்த இஜ்வி என்ன செய்தார் இப்போதும் அவர் அந்தர் பல்ட்டி விட்டார் நான் நேரே இஸ்லாத்திலே சேர்ந்து விடுகிறேன் என்னை இஸ்லாமியராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே எனக்கு போதும் என்று சொல்லிவிட்டார் உடனடியாக அந்த இடத்திலேயே அவர் இஸ்லாமியராக மாற்றப்பட்டார் அவருக்கு ஒரு இஸ்லாமிய பெயரும் சூட்டப்பட்டது போலால் போகிறது என்று துருக்கி சுல்தான் என்ன செய்தார் இஸ்லாமியராக மாறிய அந்த ஹிஜ்விக்கு ஒரு பென்ஷன் பணம் மாறி மாத மாதம் ஒரு உதவித்தொகையும் கொடுக்க ஆரம்பித்தார் உடனடியாக இந்த சம்பவம் அங்கே இருந்த யூதர்கள் மத்தியிலே பரவ ஆரம்பித்தது அடடா இவரை போயால் நாம் இறை தூதர் என்று நாம் இத்தனை நாள் நம்பிக்கொண்டிருந்தோம் என்று காரி துப்பாத குறையாக இந்த இஜ்வி மீது கோபம் கோபமாக அவர்களுக்கு வந்தது இது ஒரு புறத்திலே இன்னொரு புறத்திலே அந்த இறை தூதராகிய இஜ்வியே இஸ்லாமத்துக்கு மாறிவிட்டாரே அப்படியானால் இஸ்லாத்து தான் உண்மையான மதம் என்று கொஞ்சம் யூதர்கள் இஸ்ராத்தை நோக்கி மதம் மாறிய சம்பவங்களும் அதே காலகட்டத்திலே நடந்தது இப்படியாக ஒரு இறை என்று தன்னைத்தானே அறிவித்து கொண்டு அந்த ஹிஜ்வி என்று சொல்லக்கூடியவர் கொஞ்ச காலத்திற்கு யூத மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தினார் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினார் என்கின்ற ஒரு செய்தியை எல்லாம் பார்க்கிறோம் இப்படி இஜ்வி என்று சொல்லக்கூடிய ஒரு தனி தனிநபரால் ஒட்டுமொத்த யூத சமுதாயமும் ஏமாற்றப்பட்ட ஒரு சம்பவம் யூதர்கள் வரலாற்றிலே ஒரு வினோதமான சம்பவமாக வைத்து பார்க்கப்படுகிறது சரி யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஏராளமான பிரச்சனைகள் இருந்தது இதற்றெல்லாம் கடந்த பதிவுகளிலே பார்த்துருக்குறோம் யூதர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் ஏராளமான பிரச்சனை இருந்தது அவற்றையும் நாம் கடந்த பதிவிலே பார்த்துருக்கிறோம் ஆனால் யூதர்கள் மேல் ஓரளவு அனுசரணையோடு கருணையோடு நடந்து கொண்டிருந்தவர்கள் இஸ்லாமியர்கள் அரேபியர்கள் என்பதையும் நாம் பார்த்து வந்திருக்கிறோமே இந்த இஸ்லாமியர்கள் அரேபியர்கள் கூட ஒரு காலகட்டத்திலே யூதர்களுக்கு எதிராக நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது எப்போது அந்த சூழல் எதனால் அந்த சூழல் ஏற்பட்டது இவற்றையெல்லாம் நாளைய பதிவிலே நாம் விரிவாக பார்க்கலாம்